தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கூறி ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் விடுதியில் தங்கியிருப்பவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கராஜ் என்பவர் நடத்தி வரும் இந்த விடுதியில் கல்லூரி மாணவிகள், பணிக்கு செல்லும் பெண்கள் என 50க்கும் அதிகமானவர்கள் தங்கியுள்ளார்கள். விடுதியில் வழங்கும் உணவு சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக விடுதியில் வசிக்கும் பெண்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டம் நடந்து நேரிட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதால் அனைவரும் கலைந்து சென்றனர். உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 90 கிலோ குட்கா முட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குப்பனம்பட்டியில் வாகன சோதனை நடத்திய போது அவர்கள் பிடிபட்டனர். குட்கா கடத்தலில் ஈடுபட்டவர்கள் உசிலம்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் பாபு, வாளந்தூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. காரைக்குடியில் இருந்து திருத்துறை பூண்டி திருவாரூர் வழியாக சென்னைக்கு நேரடி ரயில் இயக்கப்படவுள்ளதாக திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் இருந்து திருவாரூர் வரை ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. இந்த பாதையில் உள்ள 70 ரயில்வே கேட்டுகளிலும் பகல் நேரத்தில் பணியாற்றும் வகையில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது நடைபெற்று வரும் திருத்துறை பூண்டி வேளாங்கண்ணி ரயில் பாதை அமைக்கும் பணிகள் அடுத்த 3 மாதங்களில் நிறைவடையும் என்று ரயில்வே கோட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு தன்னார்வலர்களின் படைப்புகள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் தன்னார்வலர்களுக்கான பயிற்சி தூத்துக்குடி மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் வகையில் பயன்படாத பொருட்களை கொண்டு கற்றல் கற்பித்தல் குறித்த படைப்புகளை உருவாக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் தன்னார்வலர்களின் படைப்புகளை கல்வித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். சென்னை திருவொற்றியூர் பழக்கை தொட்டி குப்பம் பகுதியில் இறுதிச் சடங்கில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக சவப்பெட்டியில் இருந்த உடல் கீழே தள்ளிவிடப்பட்டது. சடலத்தில் இருந்து ரத்தம் வெளியேறியதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் எண்ணூர் விரைவு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மோதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன்பின் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதற்கிடையே மோதலில் காயமடைந்த 7 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அந்தியநல்லூர் அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 25 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. உணவு சாப்பிட்ட சிறிது நேரத்தில் மாணவர்கள் மயங்கி விழுந்ததை அடுத்து அவர்கள் அண்ணாமலை நகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அழுகிய முட்டையை சாப்பிட்டதே மாணவர்கள் பாதிப்புக்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டினர். ஆனால் பள்ளி தரப்பில் தங்களுக்கு வழங்கப்பட்ட முட்டைகளை மட்டுமே வழங்கியதாக விளக்கம் தரப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து பரங்கிப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் புவனகிரி தாசில்தார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.